நம்பி வீடியோ எடுத்த ரிப்போர்ட்டருக்கு காத்திருந்த ட்விஸ்ட், ஹோட்டல் உரிமையாளரிடம் டீல் பேசி குட்டு வெளியானவுடன் தலைமறைவான சம்பவம். இது ஃப்ரெஷ் சிக்கனா? இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? நீங்க உங்க வாயால எல்லாருமே சொல்றீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச சிக்கன் நல்லாவே தெரியுது, இது பழைய சிக்கன் பார்த்தாலே தெரியுது. இதை சாப்பிட்டு என்ன என்ன சாக சொல்றீங்களா? பறவை பத்தி சாப்பிட்டு சாக சொல்றீங்களா? நியூஸ்காரங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு எனக்கு இந்த நியூஸ் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கான்ஃபரன்ஸ் ஆயிட்டோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கும் ரெண்டு பேருமே பிரச்சனை கிடையாது, தனியாக போய் வந்துட்டோம், நீங்கள் நியூஸ்லாம் போட வேண்டாம், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோங்கிற மாதிரி பேசி முடிச்சு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்து நீங்கள் எதுவும் பார்த்து தெரிஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திண்டுக்கல் திருச்சி ரோட் கரூர் பைபாஸ் சாலையில் இருக்கிற 4 இடங்களில் ஒரு அசைவ உணவு ஒன்று செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த அசைவ உணவகத்துக்கு வந்த வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த நவீன் அப்படிங்கிறவர் பிரியாணி அப்புறமா சிக்கன் ஆர்டர் செஞ்சிருக்காரு. அவருக்கு உணவகத்தோட ஊழியர்கள் பிரியாணி மற்றும் சிக்கனை சப்ளை செஞ்சிருக்காங்க. அவருக்கு சப்ளை செய்யப்பட்ட சிக்கன்ல இருந்து துர்நாற்றம் வீசுறதா சப்ளை செஞ்ச ஊழியர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா நவீன் சமையல் அறைக்குள்ள போய் நுழைஞ்சு சிக்கனை குளிர்சாதன பெட்டியில இருந்து எடுத்து சுட வச்சு கொடுக்கறதா கூறி வீடியோ எடுத்திருக்காரு. நவீன் அப்படிங்கிறவர் உள்நோக்கத்தோட வீடியோ எடுத்தது தெரியாம செய்தி சேகரிக்க போன செய்தியாளர்கள் நவீன பேட்டி எடுத்திருக்காங்க. நவீன் தன்னோட மறுமுகத்தையும் காட்டியிருக்காரு. ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டு பவ்யமா பேசும் ஆடியோ ஹோட்டல் உரிமையாளர் இப்போ காவல் நிலையத்துல புகார் மனுவா அளிச்சிருக்காரு. பெரிய விஷயம் இது கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு தேவை, நாளைக்கு நீ உங்களுக்கு நான் தேவை. அது அப்படியே சோசியல் மீடியாலையும் பரப்பியிருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட நவீன் இப்போ தன்னோட குட்டு வெளிப்பட்ட உடனே தலைமறைவா இருக்காரு. இப்படி இருக்க கெட்டு போனதா வைரலாக்கப்பட்ட சிக்கன் மற்றும் பல உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் கெட்டு போன உணவா இல்லையா அப்படிங்கறது தெரிய வரும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் சம்பந்தப்பட்ட வேடசந்தூர சேர்ந்த நவீன் அப்படிங்கிறவரை கைது செய்யணும் அப்படின்னு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. புகாரின் அடிப்படையில தலைமறைவா இருக்கிற நவீன தேடும் முயற்சியில போலீசார் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. நபர் ஒருத்தர் ஹோட்டலுக்குள்ள போய் செஞ்ச இந்த அலப்பறையால அங்க சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. என்ன சொல்றேன்னா, நியூஸ் வேணா ஒண்ணு வேணா பண்ணையோட வச்சுக்கிட்டு நியூஸ்காரங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு எனக்கு இந்த நியூஸ் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் கான்ஃபரன்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கும் ரெண்டு பேருமே பிரச்சனை கிடையாது, தனியாக போய் வந்துட்டோம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல, அவங்க வந்து பெரியாரங்களை வச்சு நமக்கு தெரிஞ்சவங்களா வச்சு பேசிட்டாங்க, கடைசியா சொந்தக்காரங்களா வந்து முடிஞ்சு, நீங்க நியூஸ் எல்லாம் போட வேணாம், நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோங்கிற மாதிரி பேசி முடிச்சு வந்து நாளைக்கு அவங்கள பாதிக்கும், யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பெருசாச்சுன்னா உங்களுக்கு தான் சத்தியமா சொல்றேன், இது கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு தேவை, நாளைக்கு நீ உங்களுக்கு நான் தேவை. பெருசாலாம் சொல்லல வைக்கலாம், அங்க போச்சு அப்படின்னா, ஆனா நியூஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க த்ரெட்டிங் பண்ணி வாங்கினீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் வைக்கலாம், அது நீங்க போகல வைக்கல, இது நியூஸ் ஆச்சு அப்படின்னா ஹோட்டல் சீல் பண்ற அளவுக்கு போயிடும்.